வணக்கம் மாணவர்களே. இயல் நான்கு, இனிக்கும் இலக்கணம். பா இயற்ற பழகலாம். முதல் பகுதியாக பா இயற்றுவது எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது வெண்பாவின் வகைகள், வெண்பாவின் பொது இலக்கணம் போன்றவற்றை நாம் காண இருக்கிறோம். இப்போ பா வந்து நான்கு வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கழிப்பா என்று நான்கு வகை உண்டு. அதில் வெண்பாவிற்கான தலைகளையே வெண்டலை, இத்தலை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது வெண்பாவின் பொது இலக்கணம் என்பது பற்றி வினா கேட்பாங்க. அப்போ வெண்பா ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நார்ச்சீராய் வரும். முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பில் இயற்சீர். இயற்சீர் என்பது மாச்சீரும் விளச்சீரும் சேர்ந்தது. அடுத்து வெண்சீர், காய்ச்சீர் என்பது சொல்வார்கள். காய்ச்சீர் என்பது தேமாங்காய், புளிமாங்காய் வரும், பிற சீர்கள் வராது. அடுத்து மூன்றாவது தலைப்பாக இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். அந்த இயற்சீர் வெண்டலை என்பது மாமுன் நிறை விளமுன் நேர், இது இயற்சீர் வெண்டலை. அடுத்து வெண்சீர் வெண்டலை என்பது காய்முன் நேர் வரும், பிற தலைகள் வராது. நாலாவது தலைப்பு ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்றை கொண்டு முடியும். ஐந்து செப்பலோசை பெற்று வரும். வெண்பா என்றாலே ஓசை என்ன? செப்பலோசை. அடுத்து இரண்டடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும். அப்போ வெண்பா பாடல் ஏற்றுவது இரண்டடி முதலாக பன்னிரண்டு அடி வரை ஏற்றப்படலாம். இவ்வாறு வருவதுதான் வெண்பாவின் பொது இலக்கணம். இப்போ வெண்பாவின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பா ஏழு வகைப்படும். அவை குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்கரடை வெண்பா, களி வெண்பா என வெண்பாவின் வகைகள் ஏழு ஆகும். அடுத்தது வெண்பாவின் அடி வரையறை. அடி வரையறைனா இப்போ இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அப்படின்னு சொன்னோம்ல, அதுபோல வெண்பா இரண்டடி வெண்பா, அது வந்து குரல் வெண்பா. இரண்டடி வெண்பானா திருக்குறள் சொல்வோம் இல்லையா, குரல் வெண்பா. அடுத்து மூன்றடி வெண்பா நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா. அடுத்து நான்கடி வெண்பா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் குறிப்பிடப்படுவது. அடுத்து நான்கடி முதல் பன்னிரண்டடி வரை பகரடை வெண்பா, அதற்கு பகரடை வெண்பா என்று பெயர். அடுத்ததாக பதிமூன்று அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை களிவெண்பா என்று கூறுவார்கள். இவ்வாறு வெண்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் வகைகள், வெண்பாவின் அடிவரையறை பார்த்தோம். முதலாவதே பார்த்தோம் வெண்பாவின் தலைகள் யாவைன்னு பார்த்தோம். தலைகள் அப்படின்னா வெண்பாவின் தலைகள் இரண்டு வகைப்படும். அவை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. அடுத்து மாணவர்களே, நேரிசை வெண்பாவின் இலக்கணம். வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று. இப்போ வெண்பாவின பொது இலக்கணம் பார்த்தோம் இல்லையா, ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாட்சீராய் வரும், இயற்சீர் வெண்சீர்
மற்றும் வரும் பிற சீர்கள் வராது. செப்பலோசை பெற்று வரும் 2 அடி முதல் 12 அடி வரை வரும். அவ்வாறு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நேரிசை வெண்பாவில் பொது இலக்கணம் பெற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4 அடிகளை கொண்டதாய் 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்றும் 1 அடி ஒரு விகற்பமாகவும் 2அடி ஒரு விகற்பமாகவும் 4 அடிகளும் ஒரு விகற்பமாயும் வருவது நேரிசை வெண்பா. அப்படி பார்த்தோம்னா அப்ப ஒரு 4 அடி பாடல்ல தனிச்சொல் அப்படின்னா 1அடி 4 சீர்கள் வரும்னு வைத்துக் கொள்ளுங்களேன், 2வது அடியில 3 சீர் பெற்று தனித்து ஒரு சின்ன கோடு போட்டு தனியா வரும், அதுதான் தனிச்சொல். அப்ப ஒரு விகற்பம்னா 1அடி 2அடி அதான் ஒரு விகற்பம். ஒரே மாதிரி இப்ப எதுகை அப்படின்னு வரும்ல, ஒரே எழுத்து 8 திட்டு அப்படின்னு சொல்லும்ல, அது மாதிரி. அப்ப 2ஆம் அடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அடுத்தது 3வது அடியும் 4வது அடியும் வேறு வேறு சொற்கள் வருவது. இவ்வாறு அமைவதுதான் நேரிசை வெண்பா. அதே போல மாணவர்களே, இன்னிசை வெண்பாவின் இலக்கணம் யாது? இன்னிசை வெண்பா என்றால் அதே போல வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று. நேரிசை வெண்பாவில் வரக்கூடிய தனிச்சொல் வராது, இன்றி அப்படின்னு தனிச்சொல் இருக்காது. இப்ப வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் இன்னிசை வெண்பா தனிச்சொல் பெறாது. 4அடி இருக்கும், 4அடி உடையதா. இப்ப 4அடியார் பாடல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுவே 4அடி உடைய பாடல்கள் வரும். 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று. இப்ப 1அடியில ஒன்றி வராது, இதுல இறுதி தனிச்சொல் பெற்று வரும். 3 விகற்பத்தான் வரும். 3ஆம் அடியின் இறுதி தனிச்சொல் பெற்று 2 விகற்பத்தாலும் வருவது இன்னிசை வெண்பா. இவ்வாறு வரக்கூடியது. அப்ப நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா அதே ஒரே அடிகளை பெற்று வரக்கூடியதாகும். இவ்வாறு வரக்கூடியதான் இன்னிசை வெண்பாவின் இலக்கணம். அடுத்து மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வரி வினா என்று நிறைய கேட்பாங்க. இந்த பாவகையில் வெண்பாவிற்கான தலை, வெண்பாவிற்கான தலை என்பது வெண்டலை. வெண்பாவிற்கான தலைகள் வெண்டலை. அடுத்தது வெண்பா யாப்பு என காலத்தில் செல்வாக்கு பெற்று வரும். டேஸ் காலத்தில் செல்வாக்குனா சங்க மருதிய காலத்தில் தான் ரொம்ப செல்வாக்கு பெற்றுச்சான். அடுத்தது ஏற்கனவே பார்த்தோம், வெண்டலை எத்தனை வகைப்படும் பார்த்தா 2 வகைப்படும். தலை என்பதற்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னு கேட்பாங்க. கட்டுதல், தலை யாப்பு என்பது கட்டுதல் என்பதை குறிப்பிடுவார்கள். அடுத்தது ஓரசை சீர்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனை, 4 வரும். முக்கியமா ஓரசை சீர்கள் நேர், நாள், நிறை, மலர், நேர்வு, காசு, நிறைவு, பிறப்பு. இவ்வாறு வரக்கூடியதான் பாவகைகள். இவ்வாறு ஒரு வரி வினாக்கள் அதிகம் கேட்பார்கள் மாணவரே. இதில் உள்ள பாடப்பகுதிகளையும் பாவகைகளை நன்கு அறிந்து வினாக்கள் கேட்ட விடைகளை எழுதுங்கள் மாணவர்களே. நன்றி.